Dear students, I am Karthikeyan. Unit 2, numbers and sequences le, exercise 2.7 namma ipo paaka porom. Adhula 10th sum namma paaka porom. A man joined a company as assistant manager. The company gave him a starting salary of ₹60,000 and agreed to increase the salary 5% annually. What will be his salary after 5 years? நம்ம கொடுத்திருக்கிறது என்ன அப்படி பாத்தீங்க அப்படினா ஒரு ஒரு நபர் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒரு கம்பெனில ஜாயின் பண்றாரு. அவருக்கு ஸ்டார்டிங் சாலரி எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படி பாத்தீங்கனா 60,000 அப்படினு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. சோ அதுக்கு அடுத்து அதோட சேம் என்ன பண்றாங்க அப்படினா அக்ரிமென்ட் ஒன்னு பண்றாங்க. எப்படினா annually 5% இன்கிரிமென்ட் கொடுக்கறதாக சொல்லி ஒரு அக்ரிமென்ட் பண்ணிக்கிறாங்க. ரைட்டா? அவர் வந்து வாட் வில் பி ஹிஸ் சாலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ், 5 வருடங்களுக்கு பிறகு, அதாவது 6th இயர் ஸ்டார்டிங்ல அவர் எவ்வளவு சாலரி வாங்குவார் அப்படிங்கறதா நமக்கு க்வெஸ்சன். ரைட்டா? இப்போ சொல்யூஷன். ஸ்டார்டிங் சாலரி is ₹60,000. இத நம்ம A அப்படினு நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா? அதுக்கு அடுத்து நமக்கு என்ன அப்படி பாத்தீங்க அப்படினா given increase his salary 5% first year salary, சரியா? Salary ₹60,000. இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் A அப்படினு நம்ம சொல்லிட்டோம். சரியா? இப்போ அடுத்து செகண்ட் இயர் அவரோட சாலரி. செகண்ட் இயர் சாலரி இப்போ செகண்ட் இயர் ஸ்டார்டிங்ல, சரியா? என்ன வரும்? 60,000 பிளஸ் அவருக்கு 5% இன்கிரிமெண்டோட சேர்ந்து இருக்கு. சரியா? அப்போ 60,000 இன்டு 5 டிவைடட் பை 100. ரைட்டா? இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இது காமனா 60,000 நம்ம வெளியில எடுத்துக்கோம். 60,000 இன்டு 1 + 5/100 அப்படின்னு நம்ம எடுக்கலாம். அப்போ 60,000 இன்டு காமன் டினாமினேட்டர் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது 100 + 5 105. ரைட்டா? ஓகே, இது இவருடைய ஃபர்ஸ்ட் இயர், சாரி செகண்ட் இயர் ஸ்டார்டிங்ல இவரோட சாலரி எப்படி இருக்கும். ரைட்டா? அதுக்கு அடுத்தது third year starting salary எப்படி இருக்கும்? இது plus 5% annually increment ஓட சேர்ந்து இருக்கும். சரியா? அப்போ அது எப்படி எழுதலாம்? 60,000 into 105 divided by 100 இன்டு இன்னொரு 5% அவருக்கு இன்கிரிமெண்ட். சரியா? அப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜிபி ஃபார்மேஷன்ல இருக்கு. ரைட்டா? ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஜிபி என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் சரியா? நமக்கு இப்ப இதே சேம் பொசிஷன்ல தான் நமக்கு இருக்கு. ரைட்டா? அப்ப நமக்கு இதோடைய TN ஃபார்முலா நமக்கு தெரியும். TN இஸ் ஈக்குவல் டு A இன்டு R டு தி பவர் N மைனஸ் 1. ரைட்டா? அப்போ நமக்கு இவங்க என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய சேலரி எப்போ
after 5 years அப்படினு நம்ம சொல்லிருக்காங்க அப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படினா இது ஸ்டார்டிங் சாலரி இது ஸ்டார்டிங் சாலரி ஆர் இது ஃபர்ஸ்ட் இயர் சாலரி அப்படினு நம்ம எடுத்துக்கலாம் சரியா அதுக்கு அடுத்து செகண்ட் இயர் அப்புறம் 3rd 4th 5th after 5 இயர்ஸ் தான் சொல்லிருக்காங்க அப்போ 6th இயர் ஸ்டார்டிங்ல இவருடைய சாலரி என்ன அப்படிங்கறத நம்ம கேள்வி ரைட்டா இந்த 6th இயர் அப்போ T6 அப்படிங்கறத தான் இது T1 இது T2 இது T3 T4 T5 இது T6 அப்போ இந்த T6 தான் நமக்கு என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டிருக்காங்க ரைட்டா அப்போ T6 is equal to இங்க A அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் 60000 சரியா 60000 இப்போ R அப்படிங்கறது என்ன இருக்கு 105 divided by 100 power 6 minus 1 ரைட்டா அப்போ 60000 இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினா என்ன பண்ணலாம் அப்படினா 1.05 power 5 ரைட்டா அப்போ இத நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 60000 into 1.26 sorry 27628 நம்ம வரும் அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 76576.80 நம்ம வரும் இப்போ 0.5 க்கு மேல இது போயிடுச்சு அப்படிங்கறனால இது ரவுண்ட் அப் வேல்யூவா நம்ம எடுத்துக்க போறோம் 76577 அதாவது ரூபீஸ் his salary is after 5 year is rupees 76577